சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இந்த லிஃப்ட் திரும்பினா வீடு வந்துரும் சார். எனக்கு தான் தெரியுமே. தெரியுமா? அது வந்து உங்க கேட்டரிங் அட்ரஸ் ஆபீஸ்ல பார்த்தேன். ஓ. என்னாச்சு சார்? பஞ்சர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபோன் பண்ண உடனே வந்து டயரை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. வெயிட். சரிங்க சார். அப்ப நான் போட்டுமா? எனக்கு வீடு பக்கம்தான். எஸ்கேப் ஆகவா பாக்குறேன். இருங்க நான் உங்க வீடு வரைக்கும் வரேன். வேண்டாம் சார். ஒரு ஆம்பளை கூட நான் வந்தா தெருவுல எல்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்க. நான் போய்க்கிறேன் சார். ஏங்க? இல்ல பரவாயில்ல நான் போய்க்கிறேன். நில்லுங்க. வாட்ச்மேன் ஹலோ சார், நான் செக்யூரிட்டி குமார் பேசுறேன் சார். ஆ, பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னீங்க சார். ஆமாமா, நான் ஒரு வேலையில மறந்துட்டேன். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க சார்? எம்ஜி ஹாஸ்பிட்டல் சார். ஓகே, நான் இன்னும் 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். ஓகே சார். அங்க பாரு. எஸ் சார். இந்த ஏய், இங்க எதுக்கு வந்த? நான் போற எத்தலாம் உன்னாண்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்புறம் எதுக்கு காலேஜுக்கு ஜோசியர் வீட்டுக்கு போறது மட்டும் என்ன சொன்ன? நான் உளர் நிறுற நீ தான் என்ன பார்த்த பயத்துல உளர்ற. பயம் எனக்கா? என்ன, என்னோட கார்ல அங்க போனோம் இங்க போனோம்னு ஊர் சுத்திட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த? நான் பேச்சு பேசுறேன், நீ சும்மா அடங்கடி. நிமிஷத்துக்கு நிமிஷம் வேஷம் போட்டு என்ன ஏமாத்திட்டு இல்ல உனக்கு ரோஷம் வேற வருதா? வேஷம் போடனா? எனக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது. சும்மா கதையெல்லாம் விடாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பாவட தாவணியில இருந்த, அதுக்குள்ள கெட்டப்ப மாத்தி இப்படி இருக்க. ஆமா, இதுக்கு என்ன சுத்தி சுத்தி வர? நீ என்ன மாயாஜாலம் பண்ணாலும் நான் ஏமாற மாட்டேன். நீ எவ்வளவு நல்லவள நடிச்சாலும் என் மனசு மாறாது. உனக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே என் பின்னாடி வராத. பின்னாடி வர உனக்கு பைத்தியம் கீத்தி அதான் புச்சுக்கிட்டா? இந்த பாரு, நேத்து தான் ஷூட்டிங் ஆண்ட வந்து அடாவடி பண்ணி என்ன அசிங்க பத்தின, இப்போ இங்க வந்து லூசு மாதிரி பேசுனா? இந்த பாரு, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை? இனிமே என் கண்ணிலே பட்டாங்க. நான் சத்தியம் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். போயிரு. மா, இந்தாங்க மருந்து கச்சிச்சு. ரொம்ப ரேரான மருந்தான். ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு வாங்கினா. பத்திரமா வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. நீ மட்டும் இல்லனா என் பொண்ணு பொழைச்சிருக்கவே மாட்டாமா. உனக்கு நல்ல மனசு சத்யா. யாரோ ஒருத்தருக்காக இப்படி கேர் பண்ணிக்கிற. கீப் இட் அப். என் சர்வீஸ்ல எப்பவாவது ஒரு டைம் தான் இப்படி ஒரு கேரக்டர் பாக்குறேன். உன் வேலையை கூட விட்டுட்டு என் பொண்ண பாத்துக்கிட்டியே, நீ நல்லா இருக்கணுமா. அத்த விடுங்கம்மா, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தா 1000 ரூபாய் கச்சிருவோம். ஆனா அதை விட உசுறு ரொம்ப முக்கியம்ல. உங்க பொண்ணு பொழைச்சிட்டால எனக்கு அதுவே போதும். சார் வணக்கம் சார், பணம் கொடுத்து விடுறேன்னு சொன்னீங்க சார். நாங்க
ரொம்ப நன்றி சார். இன்னும் வேணும்னா கேளுங்க. ரொம்ப நன்றி சார். சத்யாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க, இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.